வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த அசஸின் ஸ்கிரீட் சீரீஸோட அசஸின் ஸ்கிரீட் ஃபோரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவ்யூலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிசி ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். மினிமம் ரிக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் 2 குவாட் Q8400 2.6 GHz ஸ்பீட் இருக்கணும், இல்லாட்டி ஏஎம்டி ஆத்லான் 2X4620 2.6 GHz ஸ்பீடில் இருக்கணும். சிபியூ வந்து சிபியூ ஸ்பீட் தேவையில்லை. இன் ரேம் வந்து 2 GB. ஓஎஸ் வந்து எதுவும் வச்சுக்கலாம். வீடியோ கார்டு வந்து நிவிடியா ஜிஃபோர்ஸ் GTX 260 இல்லாட்டி ஏஎம்டி ரேடியன் HD 4870. ரெண்டுமே 512 GB ரேம் இருக்கணும். பிக்சல் ஷேடர் 4.0, வெர்டெக்ஸ் ஷேடரும் 4.0. சவுண்ட் கார்டு இருக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 30 GB. இப்போ நம்ம ரெக்கமெண்ட்ஸுக்கு போயிடலாம். ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i5 2400S 2.5 GHz ஸ்பீட் இருக்கணும், இல்லாட்டி அதோட பெட்டராக இருக்கணும், இல்லாட்டி ஏஎம்டி ஃபினாமினன் 2X4940 3.0 GHz ஸ்பீடில் இருக்கணும். ரேம் வந்து 4 GB தேவை. ஓஎஸ் எது வேணாலும் இருக்கலாம். வீடியோ கார்டு வந்து நிவிடியா ஜிஃபோர்ஸ் GTX 470 இல்லாட்டி ஏஎம்டி ரேடியான் HD 5850 1 GB ரேம் இருக்கணும். பிக்சல் ஷேடர் வந்து 5.0, வெர்டெக்ஸ் ஷேடரும் 5.0. சவுண்ட் கார்டு இருக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 30 GB இருக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு போயெல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி பேஸ்டாக போனோம்னா இந்த கேமோட ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அந்த கேமில் பிடிச்சதே அதான், வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் அந்த கேமை எத்தனை வாட்டி முடிச்சேன்னு நியாயமே இல்லை, ஒரு 3-4 வாட்டி முடிச்சிருப்பேன். அந்தளவுக்கு ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பரவாயில்ல, ஜம்முன்னு இருக்கும். எட்வர்ட் கேமே தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர். எனக்கு மற்றவங்கள மாதிரி எனக்கு எஸியோ பிடிக்கும், ஆனால் எட்வர்ட் அளவுக்குலாம் இல்லை, அவன் தான் பிடிக்கும். சரி, அதை தொடர்ந்து கேம்ல வயசாக போனோம்னா கேம் ப்ளேனாக செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன, அசாசின்ஸ் க்ரீட் 3யோட கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பார்க்குறீங்களா, கண்ட்ரோல்ஸு அதோடய புளிப்பாட்டு இருக்கும். போன கேமில் இருக்கிறதோட இந்த கேமில் கொஞ்சம் காம்பேட் சிஸ்டமும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அசாசின்ஸ் க்ரீட் 3யில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்தாலே ஒத்தாள் நின்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்காதுல்ல, அதனால் இந்த கேமில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த கேமில் உள்ள காம்பேட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதுபடி இந்த கேமில் வேறு என்ன தெரியுது, பார்க்குறீங்களா இந்த கேமு. அப்புறம் அசாசினேஷன் இந்த அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஷிப்பு, இதை சொல்லாமல் விட முடியுமா, ஷிப்பு வேறு லெவல். ஷிப் ஃபைட்லாம் போனால் அந்த இடமே பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தெரியுமா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஏரியா வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய மேப்பு. பெரிய மேப்பில் நம்மளுக்கு ஒரு கப்பலை கொடுத்துருவாங்க. கப்பலில் யாரை வேணாலும் அடிச்சுன்னு இருக்கலாம். நிறைய ஃபோர்ட் இருக்கும், அந்த ஃபோர்ட்லாம் அடித்து நமக்கு சொந்தமாகலாம். அப்புறம் லெஜெண்டரி ஷிப் இருக்கும். அப்புறம் நிறைய ஐலாண்ட் இருக்கும், ஐலாண்ட்லாம் போய் லூட் அடிக்கலாம். இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்காங்க. அந்த கேம் போர் அடிக்கும் போதெல்லாம் விளையாடினா கூட என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும். அப்புறம் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான், கேம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாம் அந்த காலத்துக்கு கரெக்டாக இருந்து இப்போ ரீமாஸ்டர் பண்ணி போயிருக்கேன், நல்லதாக இருக்கும். ஓகே, அதை தவிர்த்து இந்த கேமில் நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4.9. எனக்கு தான் என் பர்சனல் ஃபேவரட்டான அசாசின்ஸ் க்ரீட் கேம். அப்புறம் வேறு என்ன, பார்க்கும்போது அந்த லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. நான் இன்னொரு புது வீடியோவில் வரேன்.